Hi friends, hello, manakam. This is Shivachi. Friends, video porthukku munadi enoda subscribers, viewers, friends, ellorkum en manamanda nandigalai therivichikiren. Friends, in the video la unda option selling sir na vandu zero knowledge enakku adha pathi edhuvum theriyadhu enakku option selling la edhaachu chinna chinna vishayam therinja adha vachi nama panam pannalama appdin kekkravangalukaga indha video kandipa யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரு லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க. ஆப்ஷன் செல்லிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ ஆஸ் யூஷுவல் நார்மலாகவே உங்களுக்கு அதிகம் தான், 65% நீங்கள் அதாவது நீங்கள் ஒன்றுமே தெரியலனா கூட நீங்கள் பாஸ், அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் பாஸ் ஆப்ஷன் செல்லிங்கில். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் கூட ரிஸ்க் இருக்குது. அதாவது ரிஸ்க்குனா அதாவது இந்த 65% வின்னிங் ரேஷியோ ஓகே, மிச்ச 35% இருக்கு இல்லைங்களா, அந்த 35% ரிஸ்க்கை எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இல்லை சார், எனக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க நான் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஜீரோனா சொல்ல கேட்டுதாட்ட ஒரு 2% ரிஸ்க் எடுக்கிறேன், அதுக்கு மேலே என்னால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இருக்குது. ஓகே சார், நான் வந்து ஒரு 5% ரிஸ்க் எடுக்கிறேன் நான் அப்படின்றவங்களுக்கும் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எப்படி பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், அதில் எந்த விஷயம் கிடையாது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 2% ரிஸ்க் எடுத்து நான் எனக்கு ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக பார்த்துக்கலாம். ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஓவராக சார்ட்டை பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு ஃபெட் மீட்டிங் வேர்ல்டு குளோபல் இண்டெக்ஸ் அதை இதை பார்த்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ட்ரேடிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு சீக்ரெட், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஒன்றுமே இல்லை, அதுதான் மேட்ரு என்னன்னா ஒன்றுமே இல்லை, இருக்கிறது எல்லாமே மைண்ட் செட் கேம் தான் இருக்கிறது இல்லை. நம்ம ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுத்துகிட்டப்ப லாஜிக் இல்லாமல் எடுத்ததுனால பயப்படுறோம், வேறு எதுவும் கிடையாது. நம்ம லாஜிக்கோடு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா பயம் வராது, தன்னால் வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் போய் சேர வேண்டிய தூரம் எங்கேன்னு தெரியும், நம்ம பஸ் ஏறிக்கிறோன்னா பஸ் ஏறின இடமும் தெரியும், இறங்குற இடமும் தெரியுன்றப்போ நம்ம ஏன் பயம் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் பாருங்கள் அதே மாதிரி தான். இது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதில்ல என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எதுவுமே எதையும் பார்க்க தேவை, எது மார்க்கெட்டை கம்ப்ளீட் வாட்ச் பண்ணாதீங்க, எதையும் பண்ணாதீங்க. மார்க்கெட் எங்கேனா போட்டோம், மார்க்கெட் வந்து மேலேனா போட்டோம், சைட்வைஸ்னா போட்டோம், கீழேனா போட்டோம், எதையும் கவனிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங்கில் அட் த மணியை சூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அட் த மணியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் அட் த மணியை சூஸ் பண்ணால் 2% ரிஸ்க் இருக்குது, அதில் நோ டவுட். அது எப்படி ரிஸ்க் என்னன்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு சி வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 100 ரூபீஸ் இருக்கிற ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்க, பேங்க் நிஃப்டியோ நிஃப்டி ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நான் அப்புறம் இதில் தானா ஏன் 100க்கு மேலே வாங்கக்கூடாதா, 200க்கு கீழே வாங்கக்கூடாதா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகுமா ஆகாதா, அப்புறம் ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகுமா ஆகாதா, 1000 கொஷின்ஸ் லைனாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இல்லை அதெல்லாம் டீப்பாக கேள்வி கேட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சி பி 100 சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சிஇபி 100 கலர் தெரியலீங்களா, நான் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சிஇபி 100 சூஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டும் சேர்த்து 200 ரூபாய் ஆயிடுச்சு ப்ரீமியம் சிஇபி ஏடிஎம். ஓகேங்களா, இது வந்து 2% ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது எப்படின்னா சார்ட்டை எதையும் பார்க்கறது இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்ன, ப்ரீமியம் 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 ப்ரீமியம். ஸோ இந்த 2% ரிஸ்க் என்னத்துக்கு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷனில் செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு நீங்கள் என்ட்ரி பண்ண நேரம் டைம் சரியில்லை அப்படின்னா ஒன் சைடட் டைரக்ஷன் மூவ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா இமீடியட் எக்ஸிட் பொசிஷன் கொடுத்துணும், எல்லாத்தையும் என்ன இருக்குது பொசிஷன் கம்ப்ளீட் கொடுத்துணும், அதை வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்போ எப்படின்னா 200 ரூபா போட்டிருக்கீங்கன்னா, ஸோ 220லேருந்து 230 ரூபா மேலே ப்ரீமியம் போகுது அப்படின்னா உடனே என்ன எக்ஸிட் பட்டன் கட் பண்ணிங்க. ஸோ அந்த 2% ரிஸ்க்கான வாய்ப்புக்குன்னு சொன்னீங்களே, இது மிச்சப்படி உங்களுடைய ப்ராஃபிட் இந்த மெல்ட் ஆகிட்டே இருக்குது. 200லேருந்து 190, 180, 170, 160, 150 இப்படி ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே வருதா, நீங்கள் ஹோல்டிங் பண்ணலாம். உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ அதாவது நீங்கள் ஒரு 20 ரூபா ரிஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், 20 ரூபா ரிஸ்க் எடுத்தீங்க 40 ரூபா ப்ராஃபிட்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு 10-7 டைம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், ஒரு 3 டைம் வந்து எஸ்எல் அடிக்கும், அதாவது அப்பர் சைட் போயிடும். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரலாக நீங்கள் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா ஃப்ரைடே பண்ணலாம், மண்டே பண்ணலாம்,
டியூஸ்டே பண்ணலாம். தேர்ஸ்டே டைமில் பண்ணாதீங்க அது. தேர்ஸ்டே டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட் வாலட்டாலிட்டி பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபார்ம் எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண சொல்ல சேஃபாக இருக்கலாம், உங்களுடைய கேபிட்டலுக்கு டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கலாம், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சீனாரியோவில் நம்ம 2% ரிஸ்க். அதாவது எனக்கு எந்த சார்ட்டும் பார்க்க தெரியாது, எனக்கு ட்ரெண்ட்லைன் ட்ராப்பை தெரியாது, எனக்கு எந்த பிரேக் டவுன் தெரியாது, பிரேக் அவுட்டை தெரியாது, சார்ட்டு தெரியாது, கேண்டில் தெரியாது, எனக்கு நிஃப்டி நான் தெரியாது, பேங்க் நிஃப்டி நான் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜீரோ நாலேஜ் அப்படின்றவங்களுக்காக இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சார்ட்டு படிக்க தெரியல அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட், இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரலாம். என்னென்னா சார், எனக்கு ஓரளவுக்கு சார்ட்லாம் தெரியும், நான் வந்து ஓரளவுக்கு எல்லாம் பிக்கப் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்காக இப்போ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம யூடியூப் சேனலில் 2700 வீடியோஸ், 2700 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மார்னிங் அட்பெட்டு, சைக்காலஜி வீடியோஸ், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே 2700 வீடியோஸ், 2700 வீடியோஸ் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. ப்ளேலிஸ்ட்டு போயிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம், நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்கேயுமே, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் ரெண்டாவதுக்கு வரலாம். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது சார், நான் ஒரு 5% ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு இந்த ஆப்ஷன் செய்லிங்கில் கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்றவங்களுக்காக இது ரெண்டாவது சினாரியோ. அதாவது அது வந்து எட்ஜிங்கில் போகிறது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கிட்டு எட்ஜிங்கில் போகிறது. இது வந்து எட்ஜிங்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது நேக்கடாகவே எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அது இதுக்கும் டீப்பாக வரணும், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும் தேவையில்லை, கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணிங்க போதும், ஓகேங்களா? மார்க்கெட்டை பாருங்கள். நீங்கள் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரெட்டா ஆர் க்ரீன், ரெட் ஆர் க்ரீன் ரெண்டுத்தில் விஷயம் மட்டும் பார்த்துக்க போதும், ஓகேங்களா? சரி, மார்க்கெட் ரெட்டில் அதாவது மைனஸ் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு அபவ் எவ்வளோ நேரம் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. இந்த பி இருக்குதுங்களா, அந்த இடத்துல சிஇ சூஸ் பண்ணிங்க. இந்த பி இடத்துல சிஇ சூஸ் பண்ணிக்க, ஓகேங்களா? நல்லா கவனிங்க. மார்க்கெட் ரெட்டில் இருக்கணும், பி இடத்துல சிஇ சூஸ் பண்ணிங்க. 200 இஎம்ஏ ப்ளாட் பண்ணிங்க போதும். 200 இஎம்ஏ ப்ளாட் பண்ணிங்க, ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு விஷயம் தான். 200 இஎம்ஐ ப்ளாட் பண்ணிக்கிறீங்க, மார்க்கெட் ரெட்டில் இருந்தால் சிஇ சூஸ் பண்ணிங்க, மார்க்கெட் க்ரீனில் இருந்துச்சு ஒரு ப்ளஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பிஇ சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே பண்ணால் பி ஆட்டோமேட்டிக் கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஒரே ஒரு டைம் உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ண முடியுதோ, ஒரு சப்போர்ட் இருந்தால் போதும். இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சா போதும், ஒரே ஒரு சப்போர்ட் கிடைச்சா போதும். எங்கே நீங்கள் சப்போர்ட் கிடைக்குதோ அந்த பிரேக் டவுனில் சேல் பண்ணுங்கள். அதனோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அதனோட ஹை எங்கே நீங்கள் கட் பண்ணிங்களோ அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையர் ஸ்டாப் லாஸை போட்டுங்க, ட்ரேட் எடுங்க. 1:1.5 மேலே நீங்கள் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுவும் 7% டார்கெட், சாரி 7 times, தப்பாக சொல்லிட்டேன், 7 times டார்கெட் உங்களுக்கு கொடுக்கும், 3 times வந்து எஸ்எல் உங்களுக்கு அடிக்கும். இதிலே ரிஸ்க் இருக்குது, ஆனால் அது சொன்னேன் இல்லையா, அது 5% ரிஸ்க்னு, அதை விட இது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யாரும் வந்து சும்மா அப்படியே யூடியூப்பில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும், கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ்-ஆக்ஷன் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். ப்ரைஸ்-ஆக்ஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். ஆப்ஷன் செல்லிங்க்கு நல்ல எவ்ரி பிரேக் டவுனில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் டிகே வந்து சாதகமாக இருக்கும். மார்க்கெட் ஒருவேளை சைடர்ஸில் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டு சைடர்ஸில் போயிடுச்சுனா கூட உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக வந்து சேர்ந்துடும். ஸோ பணம் வந்து வீட்டு வந்து சேர்கிறதுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் எனக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தட். நிறைய விஷயத்துக்கு டஃப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, ஆனால் இதை செஞ்சால் போதும் நீங்கள், ஓகே? இதை விட நீங்கள் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு டீப்பாக யோசனை பண்ணிட்டு போகிறீங்களோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடியை சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக பணம் பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் செல்லிங்க்கு பணம் அதிகமாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று தான் தவிர, ஆனால் அது ஒன்று தான் சொல்கிறேன் நான். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 65% வின்னிங்கான சான்சஸ் இருக்கு இல்லையா, அது பாருங்களேன். மெயினு நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றது, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக வர்றது. நம்மக்கிட்ட வெறும் 10,000 ரூபா தான் இருக்குது, அதை வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் உங்களுக்கு செட் ஆகாது. ஆப்ஷன் பையிங் ரிஸ்கி, ஆப்ஷன் பையிங்கில் வெறும் 35% தான் வின்னிங்கான சான்சஸ். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும்னு பாருங்கள்.
உங்ககிட்ட இருக்க கேபிட்டலும் கம்மி, ஆப்ஷன் பையிங்கில் 35% வின்னிங்கான ரேஷியோ, அப்போ எந்த அளவுக்கு கடுமையாக நீங்கள் உழைக்கணும், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சேலிங்கில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சார் ஆப்ஷன் சேலிங்கில் என்ன சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.